ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை முந்திரி பருப்பு வச்சு ஒரு சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் தான். அதுக்கு முதல்ல பச்சை முந்திரி பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ஏன்னா அது மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம உரிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா உரித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, உங்களுக்கு தேவையான என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருந்த பச்சை முந்திரி பருப்பை சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச முந்திரி பருப்புன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, ஏன்னா அது உடஞ்சிடும். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம், போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ சும்மா ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சா போதும். கார்னிஷிங்க்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் டேஸ்டான முந்திரி குருமா ரெடி. இதை வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.